தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் வனச்சுரங்கத்துக்கு உட்பட்ட இந்த நெருப்பூர் பகுதியில கடந்த மார்ச் 24 முதல் ஒரு ஒற்றை ஆண் யானை தொடர்ந்து வந்து விளைநிலங்களுக்கு வந்து அங்குள்ள விளைநிலங்களை சேதப்படுத்துவது மட்டுமின்றி கால்நடைகளையும் சேத காயம் உண்டாக்கி கால்நடைகளும் இதனால் தாக்கப்பட்டு மனித உயிருக்கும் அச்சுறுத்தலாக இருந்தது. இது தொடர்பாக அங்குள்ள மக்களிடமிருந்து தொடர்ந்து யானை பிடிக்க வேண்டும் என்று எங்களிடம் கோரிக்கை வந்தது. இதனாலே இங்கே சட்டம் ஒழுங்கு பாதிக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை உண்டானது. எனவே இந்த யானையினுடைய நடவடிக்கைகளையும் அதனுடைய பிஹேவியரை தொடர்ந்து நாங்கள் கண்காணித்து வந்தோம். இந்த யானை வந்து வேற வனப்பகுதிக்குள் விரட்டுவதற்கு எந்த சந்தர்ப்பமும் இல்லை. இது விளைநிலங்களே எப்பொழுதும் இருக்கக்கூடியது. அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய யானை என்று கண்டறியப்பட்டு இப்பொழுது இந்த யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு குறிப்பாக இன்றைக்கு காலை 2 பேரை தாக்கக்கூடிய அளவுக்கு அது சூழ்நிலை இருந்தது. மனித உயிரிழப்பு எதுவும் ஏற்படக்கூடாது என்பதிலே நாங்கள் கவனமாக இருந்து அதை தவிர்த்திருக்கிறோம். அதை தவிர்த்து தொடர்ந்து இந்த பகுதியிலே அச்சம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடித்து அடர்ந்த வனப்பகுதியிலே கொண்டு செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்படும். இப்ப நாங்க உடனடியாக நாங்க எடுத்ததுனால நாங்க எங்களுடைய மற்ற பகுதியில உங்களோட எக்ஸ்பர்ட்டோட டிஸ்கஸ் பண்ணிட்டு நாங்க கேட்க முடியும். இந்த பகுதியில இல்ல, வனப்பகுதியில நமக்கு இப்போ ஒரு 5 யானை ஹேர்டு இருக்குது. இப்ப பகுதியில இந்த 5 கண்காணிச்சிட்டு இருந்தோம். இது வந்து கொஞ்சம் வித்தியாசம், பிஹேவியர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான. கால்நடை மருத்துவர், ஆனால் கால்நடை மருத்துவர் அதை கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறார். இதுவரை யானையினுடைய எனக்கு எந்த சேவை இது. நாங்கள் இது ஒரே நாள் நடக்கிறதல்ல, தொடர்ந்து 2-3 நாட்களாக எல்லா சாத்தியக்கூறுகளையும் ஆராய்ந்திருந்தோம். இன்றைக்கு காலையிலிருந்து இப்போ வர இது ஒரு 7 மணி நேரத்தில் முடிச்சோம்.